இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி என்று பாலப்பாவின் மகள்கள் அவர்களின் பாட்டி வீட்டிற்கு சென்றனர் அந்த சமயத்தில் பாலப்பாவுக்கும் மஞ்சுளாவுக்கும் சண்டை ஏற்பட்டது ஏற்கனவே மனைவி வேறொரு நபருடன் தொடர்பில் இருப்பதாக அவர் நடத்தையில் மீது பாலப்பாவுக்கு சந்தேகம் இருந்தது இதையடுத்து ஆத்திரமடைந்த பாலப்பா மஞ்சுளாவை படுக்கையில் படுக்கையின் மீது தள்ளி வாளால் வெட்டி கொண்டார் இதன் பின்னர் அவர்களின் மகள்கள் வீட்டுக்கு வந்தபோது மஞ்சுளா இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்து மஞ்சுளாவின் சடலத்தை மீட்டதோடு பாலப்பாவையும் கைது செய்தனர் அவர் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று பாலப்பா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது அதன்படி குற்றவாளியான பாலப்பாவுக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தற்போது அனாதையாக நிற்கும் தம்பதிகளின் மூன்று பெண் பிள்ளைகளும் பாட்டி வீட்டில் உள்ளனர் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவியை செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி